ல் பத்தைய வரப்பிறமே தேவனே உள்ளன் பார்வையுள்ள மலர்ந்திருமே ஏ சு என் தேவனே முதல் வாசகம் இனிமைமிகு பாடல் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் ரெண்டு வசனங்கள் எட்டு தொடங்கி பதினான்கு வரை தலைவி கூறியது என் காதலர் குரல் கேட்கின்றது இதோ அவர் வந்து விட்டார் மலைகள் மேல் தாவி வருகின்றார் குன்றுகளை தாண்டி வருகின்றார் என் காதலர் கலைமானுக்கு அல்லது மறைமான் குட்டிக்கு ஒப்பானவர் இதோ என் மதிச்சுவருக்கு பின்னால் நிற்கின்றார் பலகனி வழியாய் பார்க்கின்றார் பின்னால் தட்டி வழியாய் நோக்குகின்றார் என் காதலர் என்னிடம் கூறுகின்றார் விரைந்தெழு என் அன்பே என் அழகே விரைந்து வா இதோ கார்காலம் கடந்து விட்டது மழையும் பெய்து ஓய்ந்துவிட்டது நிலத்தில் மலர்கள் தோன்றுகின்றன பாடி மகளும் பருவம் வந்துற்றது காட்டுப்புறா கூவும் குரளிதுவே நாட்டில் நமக்கு கேட்கின்றது அத்திப்பழங்கள் விட்டன திராட்சை மலர்கள் மனம் தருகின்றன விரைந்தெழு என் அன்பே என் அழகே விரைந்து வா பாறை பிளவுகளில் இருப்பவளே குன்றின் வெடிப்புகளில் இருக்கும் என் வெண்புறாவே காட்டிடுக்கு குன்றின் வெடிப்புகளில் இருக்கும் என் வெண்புறாவே காட்டிடு எனக்கு உன் முகத்தை எழுப்பிடு நான் கேட்க உன் குரலை உன் குரல் இனிது உன்முகம் எழிலே இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு துய லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து இதிலிருந்து வாசகம் அதிகாரம் ஒன்று இறை வசனங்கள் முப்பத்தி ஒன்பது முதல் நாற்பத்தி ஐந்து வரை அக்காலத்தில் மரியா புறப்பட்டு யூதேயா மலைநாட்டில் உள்ள ஒரு ஊருக்கு விரைந்து சென்றார் அவர் செக்கரியாவின் வீட்டை அடைந்து எலிசபெத்தை வாழ்த்தினார் மரியாவின் வாழ்த்தை எலிசபெத் கேட்டபொழுது எலிசபெத் வயிற்றிலிருந்த குழந்தை மகிழ்ச்சியால் துள்ளிட்டு தூய் ஆவியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டார் அப்போது எலிசபெத் உரத்த குரலில் பெண்களுக்குள் நீர் ஆசி பெற்றவர் உம் வயிற்றில் வளரும் குழந்தையும் ஆசி பெற்றதே என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார் உம் வாழ்த்துறை என் காதில் விழுந்ததும் என் வயிற்றினுள்ளே குழந்தை பேறுவகையால் தொள்ளிட்டு ஆண்டவர் உமக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய நீர் பெர் பெற்றவர் என்றார் இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி இரையசவுக்கு பிரியமானவர்களே நத்தாரிக் திருவிழாவுக்கு நாம் ஆயத்தமாகின்ற நிலையிலே இன்றைய இறை வார்த்தை எமக்கு மெரியா எலிசபெத் என்னும் இருவரை உதாரணமாக தருகின்றது ஆண்டவருடைய விருப்பம் இவர்களுடைய வாழ்க்கையிலே நிறைவேற இவர்கள் இடம் கொடுக்கும் போது பாருங்கள் ஆண்டவர் எப்படியெல்லாம் அவர்களுடைய வாழ்க்கையை அழகுபடுத்துகிறார் மெரியா எலிசபெத் அம்மாளை சந்தித்த போது அவர்களுடைய வாழ்தொழி ஒருவருடைய விசுவாசத்தை ஒருவருக்கு உறுதிப்படுத்துகின்றது அன்பார்ந்தவர்களே எங்களுடைய வாழ்க்கையிலும் எல்லா கட்டங்களிலும் நாங்கள் ஆண்டவரை நம்பும் போது எல்லா நிலைமைகளிலும் நாங்கள் ஆண்டவரை விசுவாசிக்கும் போது அன்று மரியாவும் எலிசபெத்தும் சந்தித்த போது அவர்களுடைய ஆன்மாவில் ஏற்பட்ட அதே மகிழ்ச்சி நமக்கும் கிடைக்கும் என்பதை இன்றைய இறைவார்த்தை உறுதிப்படுத்துகிறது மரியா எலிசபெத்து இவர்கள் இருவரும் சந்திக்கும் போது அவர்களுக்கு இடையிலே இருந்த சந்தேகம் நிவர்த்தியாகிறது எலிசபெத்தம்மாள் முதிர்ந்த வயதிலே ஒரு குழந்தையை கருத்தளிக்கும் போது அதை ஒரு எல்லாரும் அதை ஏளனம் செய்வார்கள் என்று நினைத்தாள் ஆனால் பாருங்கள் அதை மறைக்கும் போது மெரியாவின் பிரசன்னம் எலிசபெத் அம்மாளுடைய வாழ்க்கையிலே ஒரு அர்த்தத்தை கொண்டு வந்து தருகிறது நாமும் இறை விருப்பத்தை ஏற்றுக்கொள்ளும் போது இறைவனுடைய சுத்தம் நிறைவேறும் என்று நம்பும் போது ஆண்டவர் எங்களுடைய எல்லா ஏமாற்றங்களையும் அவர் சரி செய்து எம்மை திடப்படுத்துவார் என்ற செய்தி எமக்கு தரப்படுகின்றது அன்பார்ந்தவர்களே ஆகவே ஆண்டவருடைய பிறப்பு விழாவுக்கு நாம் ஆயத்தமாகும் போது எங்களுடைய ஆன்மாவை சோதித்துப் பார்ப்போம் எங்களுடைய ஆன்மாவிலே அவர் பிறக்க ஏற்ற ஒரு இடமாக நாம் அதை தயார் செய்திருக்கிறோமா அவர் எம்மை தேடி வரும்போது அவருடைய வார்த்தை எம்மை தேடி வரும்போது அவருக்கு ஏற்ற ஒரு இல்லிடமாக எங்களுடைய ஆன்மா எங்களுடைய வீடு எங்களுடைய குடும்பம் இருக்குமா என்ற கேள்வியோடு இறைவனிடம் மன்றாடுவோம் அவர் வருகையிலே அவருக்கு ஏற்ற இல்லிடத்தை ஆயத்தம் செய்யும் பாக்கியத்தை எமக்கு தரும்படியாக